விவசாயிகள் சுய மரியாதையுடன் வாழ தருமபுரி காவேரி உபரிநீர் திட்டம் தேவை. பாப்பிரெட்டிப்பட்டி பேருந்து நிலைய முறுக்கே அன்புமணி ராமதாஸ் பேச்சு. தருமபுரி காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்ற கோரி மூன்று நாள் பிரச்சார எழுச்சி நடைபயணத்தை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேற்கொண்டார். இந்நிலையில் பிரச்சார எழுச்சி நடைபயணத்தின் இறுதி நாளான இன்று பாப்பிரெட்டிப்பட்டி பகுதிகள் நடைபயணம் மேற்கொண்டார். அப்போது மாவட்ட தலைவர் இமயவர்மன், நகர செயலாளர் தங்கராஜ் தலைமையில், நகர தலைவர் சதீஷ்குமார், ஒன்றிய செயலாளர்கள் கார்த்திக், அரங்கநாதன் ஆகியோர் ஏற்பாட்டில் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டிருந்த மேடைகள் பொதுமக்களிடையே அவர் பேசுகையில், பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியில் உள்ள விவசாயிகள் மற்றும் இளைஞர்கள் இப்பகுதியில் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால், விவசாயம் செய்ய வழி இல்லாததால், பெங்களூரில் கூலி வேலை செய்தும், திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய பகுதிகளில் வணிகன் கம்பெனிகளில் கூலி வேலை செய்தும், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் ரோடு வேலை செய்தும், சென்னைகள் கொத்தனார் வேலை செய்தும் தங்களின் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் என்றும், இப்படி அண்டை மாவட்டங்களுக்கு சென்று வேலை செய்பவர்கள் அனைவரும் 1 ஏக்கர் முதல் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்து இருப்பவர்கள்தான் எனவும், தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை அரசு நிறைவேற்றினால் திருச்சி, கோவை, சேலம், பெங்களூரில் கூலி வேலை செய்யும் அனைவரும் இங்கு வந்து மீண்டும் விவசாயம் செய்து சுய மரியாதையுடன் வாழலாம் என்றும், விவசாயிகள் கையில் பணம் இருக்கும், விவசாயம் பெருகினால் பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும் என்றும், வேலைவாய்ப்பு பெருக்கும், குடிநீர் பிரச்சினை தீரும். ஆகவே தருமபுரி காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக அரசு நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பெண்ணாக்கரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி, பசுமை தாயக மாவட்ட துணை செயலாளர் அருள், ஒன்றிய செயலாளர் கோவிந்தராசன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் மைகண்ணன், செங்கல் ராஜேந்திரன், சின்னராஜ், ராவணன், பரமசிவம், செங்கோடன், மாநில இளைஞரணி துணை செயலாளர் வழக்கறிஞர் ஆனந்த், மாவட்ட துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் ஒன்றிய தலைவர்கள் தனசேகரன், வெங்கடேசன் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள், தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.